சிவாய் நமது ருச்சிற்றம்பலம். உலகலா மறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலீவேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களையும் சரணடைந்து அம்மையப்பனாக விளங்கக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாருடைய பதக்கமலங்களையும் மலரடிகளையும் போற்றி பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசன் முதற்கு நமஸ்காரங்கள். அன்பர்களே, நாம் இப்பொழுது தலைப்பை பார்க்கலாம். நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு மகா பிரதோஷம். பொதுவாக ஒரு மாதத்துக்கு இரண்டு பிரதோஷம் வரும். ஒன்று வளர்பிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வருவது தான் வழக்கம். ஆனால் ஒரு சில நேரங்களில் எப்படி ஒரு மாதத்தில் ரெண்டு பௌர்ணமி, ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை, அத்திப்பூ பூத்தா மாதிரி ஏதேனும் ஒரு மாதத்தில் வருமோ, அதுபோல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்று பிரதோஷங்கள், ஒரே மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் நடைபெறுகின்றன. பொதுவாக ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரதோஷம் என்று சொன்னாலே தோஷம்னா குற்றம், பிரதோஷம்னா குற்றம் உள்ள நேரம் என்று பொருள், குற்றமுள்ள காலம் அல்லது நேரம் என்று பொருள். அப்போ அந்த குற்றமுள்ள காலத்தில் நாம் எல்லாரும் பெருமானிடம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே அவரோடு சேர்ந்து இணைந்து அவர் இருக்கின்ற இடம் தேடி நாம் இருப்போமேயானால் நம்மளுடைய குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆக நம்மளுடைய செய்த குற்றங்கள் அல்லது செய்த பிழை அல்லது நம்முடைய தோஷம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு, சிறந்தது, உயர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷமாகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி 1/8/2020, அதுவும் ஆடி மாதம் வரக்கூடிய பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். பாருங்கள், ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷமே சனி மகா பிரதோஷமாக அமைகிறது. பொதுவாக இந்த ஆடி அமாவாசை மிக 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 உயர்ந்த தினம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, பக்ஷங்கள் இரண்டு இல்லையா, உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லிட்டு, அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் உடைய உத்தராயண காலம். அப்போ ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குதோ அதுலேருந்து மார்கழி மாதம் வரையிலும் தட்சிணாயன காலம். அப்போ தட்சிணாயன காலம் பிறப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அம்பாளுக்கு மிகவும் உயர்ந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இப்படி ஆடி மாதம் சிறப்பாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்க தலைப்பு பிரதோஷம். ஆகியனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடியது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அதில் ஒன்றாம் தேதி வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். அடுத்தது இரண்டாம் 16/8 மற்றும் 30/8 ஆகிய இந்த இரண்டு பிரதோஷங்களும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆதிவார பிரதோஷம், சூரியனுக்கு மிகவும் உகந்த நாள், சூரிய பிரதோஷமாக அமைகிறது. அப்போ இந்த மாதத்தில் மூணு பிரதோஷம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, இதை அன்பர்கள் எந்த வகையிலே எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த பதிவை அடியன் இங்கே பதிவு செய்கிறேன். முதல்ல சனி மகா பிரதோஷத்தை பார்ப்போம். சனி பிரதோஷத்தை எப்படி வழிபாடு செய்யணும்னு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். வருடம் முழுவதும் ஒருவர் பிரதோஷத்துக்கு போகணும், பூஜைக்கு பிரதோஷத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போக முடியாமல் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் போய் கலந்துட்டா
வருஷம் முழுவதும் அந்த பன்னெண்டு பிரதோஷத்தில் கலந்துண்டா, அல்லது இந்த பன்னெண்டு 24 மாதத்துக்கு 2 பிரதோஷம், அப்போ அந்த 12 2 24 பிரதோஷங்களில் கலந்து கொண்டால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அப்பலன் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய அடியார் பெருமக்கள், அறிஞர்கள், அருளாளர்கள், நால்வர் பெருமக்கள், இன்னும் ஏனைய அடியார்கள், சிவனடியார்கள் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. சனி பிரதோஷத்தை அவ்வளோ வசத்தியா சொல்றாங்க. வேற யாருக்குமே கிடைக்காத ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனுக்கு கிடைச்சிருக்கு. சாஜாபுத்திரன் ஈஸ்வர பட்டம் வேற யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு கேட்டாக்கா, முதல்ல கிடைச்சது ராவணேஸ்வரனுக்கு தான் கிடைச்சது. அந்த ராவணன் மிக சிறந்த சிவபக்தன். அவனை போல வேறு எவராலும் சிவ பூஜை அல்லது சிவ பக்தி செலுத்த முடியாது. அவ்வளவு உயர்ந்த பக்தி, அவ்வளவு மிக உயர்ந்த பூஜை ராவணனுடையது. அவன் பூஜை பண்ணணும்னு உட்காந்தா வருஷ கணக்காக பூஜை பண்ணுவார். அப்படி ஒரு இன்றைய வருடம், இன்னைக்கு வந்து தேதி 2020 வருஷத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் வரை ராவணனுடைய பூஜைக்கு சமமாக இன்னொரு பூஜை நடக்கவில்லை. அதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. ஆனா ராவணன் தான் வசத்தியானவன். அவனுடைய குணங்களை எடுத்து காட்டுகின்ற பொழுதுதான் ராட்சச குணமா இருக்கே தவிர, பக்தியில் அவனை போல, சிவபக்தியில் அவனை போல உயர்ந்த பக்தர் இதுவரையிலும் நாட்டுல கிடையாது. இந்த இன்னும் யுகமே மாறி போச்சு. திரிதாயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகமே ஆரம்பிச்சு போச்சு. யுகமே மாறிடுது, யுகங்களே மாறிவிட்டது. ஆனாலும் ராவணனுடைய சிவபக்தியை மீறுவதற்கு, ராவணனுடைய சிவபக்தியை மிஞ்சுவதற்கு இன்று வரை நம்மிடத்திலே ஒரு சிறந்த பக்தர்கள் இல்லை. அப்படி உயர்ந்த சிவபக்தி கொண்ட ராவணனுக்கு தான் ராவணேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை பெருமான் கொடுத்தார். அதுக்கு அடுத்ததா, எப்பொழுதும் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன், முப்பொழுதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன் என்று சொல்வதைப் போல, முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். முப்பொழுதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். அதுக்கு அடுத்ததான் ராம் அந்த ஈஸ்வர பட்டம் யாரு கொடுத்தனா, சண்டிகேஸ்வர பெருமான். அவர் தான் சிவபூத கணங்களுக்கு எல்லாம் தளபதியாக அல்லது ஆணையாளராக விளங்கக்கூடிய சண்டிகேஸ்வர பெருமான். சிவபெருமான் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வந்து போறாங்களோ அவர்களுடைய, இன்னைக்கு இந்த குற்றம் உள்ளவர்கள் இந்த பிரார்த்தனையோடு வந்தாங்க, இவ்வளோ பக்தி சிரத்தையா இருந்தாங்க, இவங்க குற்றத்தோடு வந்தாங்க, தோஷத்தோடு வந்தாங்க, ஆனால் பிரார்த்தனையும் செலுத்தலை, பக்கத்தில் உட்காந்து அக்கா நீ நல்லா இருக்கியா, பாட்டி நீ நல்லா இருக்கியா, அந்த பொண்ணு நல்லா இருக்கா, உங்கள் வீட்டில் பால் வந்ததா, உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிங்களான்னு கதை பேசிட்டு போயிட்டாங்க. இப்படி நாம் அந்த ஆலயத்துக்கு, சிவாலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களின் அவருடைய பிரார்த்தனைகளை எடுத்து சிவபெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் பிரஜாபதி போல. பிரஜாபதினா நம்முடைய பிறப்பு கணக்கு பிரஜாபதி கிட்ட தான் இருக்கும். பிரஜாபதி யாருன்னா பிரம்மபுத்திரன். அது போல பிரஜாபதி அந்த அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி தான் சிவனடியாருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தண்டிகேஸ்வர பெருமான்ட்ட இருக்கும். முப்பொழுதும் ஒரு இமைப்பொழுது கூட இடைவிடாது, சிவாய நமே நமச்சிவாயம், சிவாய நமே நமச்சிவாயம் என்ற ஐந்தழுத்தை உச்சரித்து கொண்டிருப்பவர் சிவசிவ 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 என்று தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட வேற எந்த சிந்தனை, ஒரு செகண்ட், நிமிஷம் கூட 60 செகண்ட் இல்லை, பை செகண்ட் கண் இமைப்பொழுது கூட, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் கூட அவர் வந்து சிவசிவ என்கிற வார்த்தையை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டார். அந்த இமைப்பொழுது கூட அது நிற்காது. அந்த வண்டி பிரார்த்தனை வண்டி சொல்லிக்கிட்டே இருக்கும், சிவசிவா 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 சிவசிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சண்டிகேஸ்வர பெருமானுக்கு, அவருக்கு தான் அந்த ரெண்டாவதா ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டவர்களா, சிவபக்தியெல்லாம் உயர்ந்து தலைத்தவர்கள், சிவனை மட்டுமே நம்பக்கூடியவர்கள், நீயன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே
உணையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பட்டினித்தார் சொன்னது போல உணையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதேதான் வள்ளலாறு சொன்னார், உணையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரம். இவங்கெல்லாம் வெறும் சிவபெருமானையே நம்பி இருக்கக்கூடியவர்கள், நினைத்து இருக்கக்கூடியவர்கள், வழிபாடு செய்திருக்கக்கூடியவர்கள். அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அப்புறம் யாருக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னா சனீஸ்வர பெருமான். சனீஸ்வர பட்டம், சனீஸ்வர பகவானுக்கு எப்படி ஈஸ்வர பட்டம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சனீஸ்வர பகவான் நாம் எல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப கொடுமையான கிரகம் அல்லது கொடுமையான தெய்வம் கிடையாது. அவரை போல நியாயமான தெய்வம், அவரை போல உண்மையான தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, என்னை கேட்டாக்கா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், ஏன்னா உலகம் அண்ட சராசரங்களுக்கு எல்லாம், அண்ட சராசரங்களுக்கெல்லாம் கேலக்சி, இப்போ இங்கிலீஷ்லாம் சொல்கிறாங்களே கேலக்சி, நியூட்டன் அப்புறம் ப்ளூட்டோ அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களில் வசிக்கக்கூடிய அத்தனை வகையான கோடான கோடி ஜீவராசிகளுக்கும், அத்தனை ஜீவராசிகளுக்கும் நம்ம எப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனே ஆகினும், யாரு உமாமகேஸ்வரனே தலைவனே ஆனாலும் சரிதான், கடைசியாக கீழே ஒரு புல் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புல் பூண்டு ஆனாலும் சரிதான், இரண்டு பேருக்கும் சமமான நீதியை தான் கொடுப்பார். யாரு சனீஸ்வர பகவான், சிவபெருமானாச்சு. நம்ம இந்த யுகத்திற்கே 17-14 உலகத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனாச்சே அப்படின்னு அவர் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண மாட்டார். அப்படி இல்லைன்னாக்கா அவர் கொஞ்சம் சலுகைகள்லாம் கொடுக்க மாட்டார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு, இப்போ சொல்கிறாங்களே தளர்வுகளுடன் கூடிய சில தளர்வுகள் கொடுத்து 144 அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட 144னா 144 தான், இல்லைனா எடுத்து கடை கிடக்கிறான்னு சுற்றுவார். ஆமாம், அந்த மாதிரி ஷூட்டிங் ஆர்டர் கூடியவர், மிலிட்ரி மாதிரி. மிலிட்ரினா செவ்வாய், அது வேற விஷயம். நியாயத்தில் மிலிட்ரி, தர்மத்தில் அவர் மிலிட்ரி. இந்த கோடை கழிச்சு இந்த கோடை தாண்டக்கூடாது, தாண்டிட்டா இப்படி மேலே கொஞ்சோண்டு பட்டால் கூட தர்மத்தை சேர்த்துக்க மாட்டேன், நினைத்தாலே பாவம்னு சொல்லிடக்கூடியவர். அசுபத்தை நினைத்தாலே அது வந்து உங்கள் அசுப கணக்கில் வந்துடும். நான் செய்யவே இல்லையே சாமி, நான் அந்த பொண்ணை தான் வேடிக்கை பார்த்தேன், ஆனால் நான் அந்த பொண்ணை வந்து நான் டச்சே பண்ணல, நீ மனசில் நினச்சியா இல்லையா? ஆமாம், அப்போவே நீ அது வந்து இது தப்புடா, போ உன் அக்கௌண்ட்டில் எழுதிக்கோ, ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணு, வா மேலே வா பார்த்துக்கலாம் ஒன்று அப்படின்னு நினைத்த பொழுதுலேயே அவன் நீ தப்பு பண்ணணும்னு அவசிய எண்ணம். இதுதான் அருளாளர்கள் சொன்னாங்க, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்று சொன்னார். அப்போ மாணிக்க வாசக பெருமான் சொன்னதை போல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் இன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், கண்டு இன்று வீடுற்றேன். மாணிக்க வாசக பெருமான் சொல்ல, இதில் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்ப்பா, போப்பா. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் என்ற இத்தாவர சங்கமத்து செல்லா நின்ற தாவரம்னு சொல்லிட்டார். செல்லா காசாது அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்லிட்டார். அப்படி அருளாளர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்த சனீஸ்வர பகவான், அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் கர்மக்காரர் ஏன் அவ்வளோ வசத்தியாக மகாபிரதோஷம், திங்கக்கிழமையில் பிரதோஷம் வந்தனா சோமவார பிரதோஷம் சந்திரனை கொண்டது, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்தால் மங்களவார பிரதோஷம் மங்களத்தையும் மாங்கல்யத்தையும் சுமங்களையும் குறிக்கக்கூடியது, புதன்கிழமை வரக்கூடியது கல்வியை சார்ந்தது, சோமவார பிரதோஷம் அதனால் வந்து கல்வி புத்தி ஞானத்தை கொடுக்கக்கூடியது, வியாழக்கிழமை குருவார பிரதோஷம் வேலை வாய்ப்பு நல்ல குரு பதவி பட்டம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் திருமண யோகத்தையும் சுக்கரவார பிரதோஷம் உரிய உயர்ந்த கணவனையும் மனைவியையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடியது,
ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குடும்பத்துக்கும் சரிதான், வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் சரிதான், உயர்ந்த ஸ்தானங்களையும் உயர்ந்த நல்ல தொடர்புகளையும் வருமானத்தையும் வேலைவாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடியது. அப்போ இதெல்லாம் குடும்ப சூழ்நிலைக்கும் பந்த பாசங்களுக்கும் இடையே பின்னி பிணையப்பட்ட ஒரு சங்கிலி தொடர்பு போன்ற மானிட வாழ்க்கைக்கு உகந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆறு பிரதோஷம். ஏழாவதாக இன்னும் ஒரு நாள் இருக்கே சாமி, இன்னும் ஒரு கிழமை நீங்கள் இன்னும் சொல்லலையா சாமி? ஆமாம், சொல்லலை. அது என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்போ சனி பகவான் இதெல்லாம் இதுவரையிலும் யார், ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல கணவன் வேண்டும், நல்ல குழந்தைகள் வேண்டும், நல்ல படிப்பு வரணும், நல்ல குரு கிடைக்கணும், நல்ல பதவி கிடைக்கணும், வேலைவாய்ப்புக்கு வருமானம் கிடைக்கணும், மாங்கல்யம் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், புத்தி குழந்தைகளுக்கு நல்லா புத்திசாலியாக இருக்கணும், சத்தான பிள்ளைகளாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு? குடும்பத்துக்காக, அந்த இங்கே வாழ்கிறதுக்காக, பூமியில் வாழ்வதற்கு தேவையை தேவை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஆனால் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சுதுன்னு சொன்னாக்கா, அப்போது அது ட்ராவல் பண்ணுமே மேலே நம்ம இருட்டில் சுற்றிக்கிட்டு இருப்போமே, மேலே ராத்திரியில் எப்படி நட்சத்திரங்கள் பக்கத்தில் இருட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோ அதுபோல் நம்ம போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோமே, அங்கே சுத்தாமல் நேர சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் சரணடைவதற்கு சரணாகதி அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம். மற்ற ஆறு நாட்கள்லையும் வரக்கூடிய பிரதோஷ அந்த குற்றங்கள்லாம் மனித வாழ்வில் செய்த குற்றங்கள் தான் நீங்கும். ஆனால் சனி பிரதோஷத்தில் மட்டும் கர்ம வினைகள் கூட, அதுதான் அதனால தான் இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு அவ்வளோ வசதியாக சொல்கிறாங்க. மற்ற ஆறு நாட்களிலும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஆறு நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் மனிதன் இப்பூமியில் வாழ்வதற்கு தேவையான தகுதிகளை தரக்கூடிய பிரதோஷம், அந்த குற்றங்கள் எல்லாம் விளக்கக்கூடியது. ஆனால் சனி மகா பிரதோஷம் இருக்கு, செய்த வினையும் செய்தனா முன்வினை, செய்கின்ற வினையும் இக்காலம், அதாவதுதான் அதுதான் மாணிக்க வாசிபுரம் நூனும் சொல்லியிருக்கார், இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பத் தொடர்வருத்தினர் ஜோதியா என்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. எப்பயும் சிந்தையில் என்ன இருக்கும்? சிவசிவா சிவசிவான்னு இருக்கணும். யார் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவன் தப்பு பண்ண மாட்டான், அவனுக்குள்ளே சிவபெருமான் இருப்பான், என் சிந்தையே ஊராக கொண்டான், சிவபெருமானே வந்து உள்ளே உட்காந்து போகிறான். முந்தை வினையிரண்டும் வேறொருத்து முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தன்னன் பெரும் துறை மேவிய பெரும் கருணையாளன். வரும் துயர் தீர்க்கும் மருந்து, வரும் துயர் தீர்க்கும் மருந்து யார்? சிவபெருமான். வரும் துயர் தீர்க்கும் மருந்தாக சிவபெருமான் அங்கே பெற்றிருக்கிறார். அப்போது சனிக்கிழமையில் போகக்கூடிய பிரதோஷத்துக்கு யார் போகிறாங்களோ அங்கே செய்த வினை, செய்கின்ற வினை, வர இருக்கின்ற வினை, இந்த மும்மலங்களையும் மும்வினைகளையும் அகற்றி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அருமருந்தாக அரும் பெரும் வாய்ப்பாக இந்த சனி மகா பிரதோஷம் திகழ்கிறது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அதை படம் வரைஞ்சி குழந்தைக்கு காட்டுற மாதிரி, அங்கே பார் நிலா தெரியுது, அது பக்கத்தில் நட்சத்திரம், நிலாவில் பார் ஒரு பார்ட்டியை உட்காந்துருக்காங்க, அவங்க வட சொல்கிறாங்க பாருன்னு குழந்தைக்கு காமிக்கிற மாதிரி அடியார்களுக்கு எல்லா படத்தையும் போட்டு காமிச்சு அன்பா நேரடியாக நீங்களே என் கூட பக்கத்தில் நின்று கேட்குற மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ சனி பிரதோஷம் எப்படிப்பட்ட பிரதோஷம்? முவ்வினைகளையும் முக்காலங்களில் செய்த வினைகளை தீர்க்கக்கூடிய பிரதோஷம். சரி, மூன்று வினைகள் தீர்க்கக்கூடிய பிரதோஷம். அது எல்லாரும் போனோம் கோவிலுக்குள்ளே என்றானாலும் போயிடுமா சாமி, நான் கோவிலுக்குள்ளே போகிறேன் எனக்கு மூன்று வினையும் போயிடுமா சாமி அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து போகுமா? நீங்கள் யார் ஒருவர் முழு சிவசிந்தனையோடு முழு இறைபக்தியோடு நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தடைகள் இருக்குது, திருமணம் ஆகலை, இன்னும் வந்து திருமணம் தள்ளி போயிட்டு திருமணம் ஆகிடுத்து, குழந்தை பிறக்கலை, கணவன் வந்து
கொஞ்சம் துன்புறுத்துறாரு, இல்லை மனைவி வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க, இப்போ பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கு, வருமானம் குறைவாக இருக்கு, யார் ஓன்னு போட்டு அங்கே அழணும். யார்கிட்ட? சிவபெருமான் இடத்துல. என்கிட்ட சொல்லி புண்ணியம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி புண்ணியம் கிடையாது. போலீஸ்காரங்கள்ட்ட, சட்டம், அரசாங்கம் யார்கிட்ட சொன்னாலும் நிரந்தர தீர்வு கிடைக்காது. உங்களுக்கு தீர்வு எங்கே இருக்கு, சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா சிவபெருமானிடத்திலே இருக்கிறது. இப்போ பிரதோஷம் போயிட்டு யாருக்கு மொவ்வினைகள் தீரும் என்று கேட்டால், சிவசிந்தனையோடு ஆலயத்திற்குள் சென்று பிரதோஷ வழிபாடிலே நந்தியம்பெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்து பூரித்து, அதன் பிறகு அந்த தீப தரிசனத்தை செய்து கொண்டு இப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னாக்கா உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். மனசார நீங்களும் சாமியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே சாமி வந்துடணும், நீங்களும் சாமியும் பேசிக்கணும், சிவபெருமானும் நீங்களும் பேசிக்கணும். அப்போது அந்த மாதிரி யாருக்கு சிவபெருமான் தன் நகத்தே வந்து அமர்கிறாரோ அவர்களுடைய வினை நீக்கப்படும். அதுதான் சொன்னார், இன்பம் பெருக்கி இருள் அகற்றின்னு சொன்னார் மணிக்கு வாசகத்தினர். இன்பம் பெருக்கணும்னா என்ன என்ன வேணும்? முதல்ல இருளை அகற்ற வேண்டும். இருள் எது? நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பாதை, மனசு இருட்டா இருக்கு. ஒரு ரொம்ப கவலையா இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு மனசு இருட்டா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியாம, வழி தெரியாம முழிச்சுட்டு இருக்கான், ஒரு இருட்டு அறையில இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு வெளிச்சம் கிடைச்சாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொன்னார், இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் என்றென்றைக்கும் துன்பத் தொடர்வறுத்து நற்ஜோதியா என்பமைக்கு சீரார் பெருந்துரையான் என் சிந்தையை உராக கொண்டான் உணர்ந்து என்று சொன்னார். ஆகியனாலே அன்பு அடியார் பெருமக்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர இருக்கின்ற பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷத்திலே அத்தனை அன்பு அடியார் பெருமக்களும் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானுடைய அபிஷேகத்தையும் சிவபெருமானுடைய அபிஷேகத்தையும் கண்டுகளித்து, அதே போல் தொடர்ந்து இந்த மாதத்தில் 3 பிரதோஷம் வருது. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அரிய பொக்கிஷம், அரிய வாய்ப்பு. இந்த 3 பிரதோஷங்களையும் பயன்படுத்தி கொண்டு இந்த லாக்டவுன் பீரியடில் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது சாமி. எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி ரைட்டு, எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் எல்லாம் ரைட் சாமி. ஆனால் கோவிலையே திறக்க மாட்டாங்களே சாமி, கோவில் திறந்தாலும் எங்களை உள்ளே விடமாட்டாங்களே சாமி, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் அடுத்த கேள்வி. இவ்வளோ தூரம் நீங்கள் மூச்சை பிடிச்சி பேசுவீங்க, 22-24 நிமிஷம் பேசியிருக்கீங்க சாமி, எல்லாம் ரைட்டு, நான் கோவிலுக்கு போக முடியுமா அதை சொல்லுங்கள் சாமி. சரி, ஒருவேளை இந்த 1 ஆகஸ்ட் திரும்பவும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நந்தியம்பெருமான் இருக்குன்னு சொன்னாக்கா, 4:30 மணிக்கு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து சுத்தமான ஆடைகளை உடுத்தி கொண்டு பூஜை செய்யக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்து சுத்தமான அந்த நன்னீர்களை, நன்னீர் அப்படின்னாக்கா உண்மையான தண்ணி, அவ்வளோதான் விஷயம். ஆர்வா வாட்டர் கிடையாது, கிணத்து வாட்டர், போர் வாட்டர் நேரடியாக பிடிச்சிக்கணும், சரியா? சுத்தமான தண்ணி அதுதான். நீங்கள் கேன் வாட்டர் எடுத்தீங்கன்னாக்கா அது சுத்தமான தண்ணின்னு கேட்டால் அதுக்கு ஒப்பீடு கிடையாது. பூமியிலேருந்து இயற்கையாக வரக்கூடிய நன்னீர், அதுக்கு பேர் தான் நன்னீர் அப்படின்னு பேர். 16 அபிஷேக பொருளில் முதல் பொருளே நன்னீர் தான். அதனால் அந்த நன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அந்த நேரத்தில் சிவபெருமானம் முழிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாத ருத்ரம், சமகம் போன்ற ஏதாவது விசேஷமான மந்திரங்கள் இருந்தால் டிவியில் போட்டு விடலாம், இல்லை வந்து அந்த சவுண்டில் வந்து அதை போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையே, வீட்டையே கோவிலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சிவபெருமான் வழிபாடு செய்து, பிரதோஷ வழிபாடு செய்து, நிச்சயமாக ஒரே ஒரு வில்வ பத்திர புஷ்பமாது, ஒரே ஒரு வில்வம். நீங்கள் போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது பக்கத்து வீட்டில் நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு வில்வமாவது சிவபெருமானிடத்தில் சமர்ப்பித்து ஒரு அர்ச்சனை செய்து ஒரு தயிர் சாதம், அதுதான் தூய்மையான நெய்ய பசும்பாலை கொண்டு, தூய்மையான பசும்பாலை கொண்டு தயிர் எடுத்து கொஞ்சோண்டு தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் செய்து, ஏன்னா தயிர் சாதம் வந்து பிராயச்சித்தம். ஆமாம், ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது, அது நான் வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
சரியா அந்த 32 அபிஷேக பொருள் இருக்கு. அந்த 32 அபிஷேக பொருளுக்கு எது எந்த பொருள் செஞ்சால் என்ன நமக்கு கிடைக்கும், இப்போ பால் செஞ்சால் ஆயுள் கிடைக்கும், தயிர் செஞ்சால் பிரீத்தி அப்படின்னு சொல்கிறோமே, பிராயச்சித்தம்னு சொல்கிறோமே, அதுபோல் தனியாக இருக்க அது இன்னொரு பதிவில் நாங்கள் பார்ப்போம். ஆகையினால வீட்டிலேயே இருந்து கோவில் திறக்கல, போக முடியல, கூட்டம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவரவர்கள் இல்லத்திலேயே எங்கள் வீட்டில் சிலை இல்லை சாமி, சா சிவபெருமான் படம் இருக்கா, படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு அந்த திருமுறைகளை படித்து அதே போல் வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்து நமச்சிவாய அர்ச்சனை தெரியா சாமி, நமச்சிவாய மந்திரத்தையே நீங்கள் 108 வாட்டி சொல்லுங்கள், நம சிவாஜா ஓம் நம சிவாஜா ஓம் நம சிவாஜா ஓம் நம சிவாஜா, இந்த மந்திரத்தையே 108 வாட்டி சொல்லி இங்கே சிவபெருமான் வழிபாடு செய்து சனி பிரதோஷத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணையை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அன்பு அடியார் பெருமக்களே, அதே போல 16/8/2020 மற்றும் 30/8/2020 ஆகிய மூன்று பிரதோஷங்களையும் வீட்டு வழிபாடாக செய்து எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் உமா மகேஸ்வருடைய பெரும் கருணையை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். அதே போன்று நம்முடைய தளத்திலேயே தொடர்ந்து நம்முடைய மாதராசி பலன் மற்றும் ஏழை தளங்களும் இருக்குது. நம்ம தளத்திலே நம்முடைய சேனல்லே கூட மாதராசி பலன் நல்லா ஜம்முன்னு பலன்கள் வந்துகிட்டு இருக்கு, அதையும் கேட்டு பலன் பெருமாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம், நமசிவாய்.